praise the Lord. Alleluia. Alleluia. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இம்மட்டும் தேவ சமூகத்தில் அநேக காரியங்களுக்காக விண்ணப்பித்து கொண்டிருந்தீர்கள். இப்பொழுதும் ஒரு முக்கியமான காரியத்தை வைத்து தேவ சமூகத்தில் நாம் ஜபம் பண்ண போகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 11:24 அப்போஸ்தலர் 11:24 அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாயிருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பர்னபா என்கிற ஒரு மனிதனை குறித்து இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனும் விசுவாசத்தினால் நிறைந்தவனுமாயிருந்தான். அதை தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது, அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு முக்கிய ஜெப விஷயம், அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட வேண்டும். இந்த தலைமுறையிலே திரளான ஜனங்கள் கர்த்தரிடமாக சேர்க்கப்பட வேண்டும். அதற்குத்தான் இப்பொழுது முக்கியமாக நாம் கொஞ்ச நேரம் தெய்வ சமூகத்தில் மன்றாடி போராடி ஜெபிக்க போகிறோம். இப்போ இங்கே பார்க்கும் பொழுது கர்த்தரிடமாக அநேக ஜனங்கள் சேர்க்கப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திலும் பார்க்கிறோம், அப்போஸ்தலர்களுடைய ஊழியத்திலும் நாம் பார்க்கிறோம். திரளான தரித்திரர்கள், ஏழைகள், கஷ்டப்படுகிற மக்கள் அநேகர் கிறிஸ்துவிடமாக சேர்க்கப்பட்டார்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சொன்னார், தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது என்று சொன்னார். அவர் ஏழைகளை தேடி சென்றார். ஆகவே அவருடைய ஊழியத்திலும் சரி, அப்போஸ்தலர்கள் செய்த ஊழியத்திலும் சரி, திரளான ஏழைகள், அதுபோல வியாதியஸ்தர்கள், நெருக்கப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள் என்று ஒரு பெருங்கூட்டம், பாதிக்கப்பட்ட மக்கள் கூட்டம், அவர்கள் இயேசுவை தேடி வந்தார்கள். இயேசு அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். அவர்கள் இயேசுவிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். அல்லேலூயா. பிசாசு பிடித்தவர்கள், இப்படி நிறைய பாதிப்புகளுக்குள் இருந்த ஜனங்கள் இயேசுவிடமாய் வந்து விடுவிக்கப்பட்டு கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். அப்போஸ்தலருடைய ஊழியத்திலும் அதே போல தான் நடந்தது. அது மட்டுமல்ல, ஸ்திரீகள், அநேக திரளான ஸ்திரீகள் சேர்க்கப்பட்டார்கள். இயேசுடைய ஊழியத்திலே நாம் பார்க்கிறோம், மகதலேனா மரியாள், மற்ற மரியாள், யோவானுக்கும் யாக்கோவுக்கும் தாயாகிய மரியாள் என்று, இன்னும் அநேக சலோமே என்பவள் என்று நிறைய பெயர்களை படிக்கிறோம். இப்படி அநேக ஸ்திரீகள் இயேசுக்கு பின் சென்று ஊழியம் செய்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தங்கள் ஆஸ்திகளால் அநேகம் ஸ்திரீகள் இயேசுவுக்கு ஊழியம் செய்தார்கள் என்றும் வேத புஸ்தகத்தில் குறிப்பு இருக்கிறது. ஆகவே இப்படி ஸ்திரீகள் அநேகர் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தல ஊழியத்திலும் அநேக ஸ்திரீகள் சபைக்குள் இருந்தார்கள், ஊழியத்திலே செயல்பட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். கெங்கிரையா சபைக்கு ஊழியக்காரி என்று சபை ஊழியத்தை செயல்படுத்தின ஒரு சகோதரியை குறித்தும் பைபிள் நமக்கு சொல்லுகிறது. எனவே ஸ்திரீகள் அநேகர், நான் இந்த பாயிண்ட் சொல்றது நம்ம ஜெபத்துக்காக. அதே போல இயேசுவின் காலத்தில் சேர்க்கப்பட்டது போல, அப்போஸ்தலர்களுடைய காலத்தில் சேர்க்கப்பட்டது போல, நாம் வாழுகின்ற இந்த தலைமுறையில் ஒரு பெரிய கூட்டம் இன்றைக்கு இயேசுவிடமாய் சேர்க்கப்பட வேண்டும். அதுக்கு தான் பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். ஏழை எளியவர்கள், பாதிக்கப்பட்ட பல்வேறு விதமான மக்கள், ஸ்திரீகள், அதுக்கு மேலே பாருங்கள், நூற்றுக்கு அதிபதிகள் அநேகர் இயேசுவை தேடி வந்தார்கள். ஒருவன் தன்னுடைய வேலைக்காரனுக்கு சுகத்துக்காக தேடி வந்தான். இப்படி நிறைய பேர் வந்தார்கள். நூற்றுக்கு அதிபதிகள்னா அன்றைக்குள்ள இராணுவம், அன்றைக்குள்ள காவல்துறை,
ரெண்டும் சேர்ந்து வந்ததான் அன்றைக்கு. அப்போ ப்ரைஸ் லார்ட், முதல்ல இருக்கிற மாதிரி இருந்த மாதிரி வைங்க. அவர்கள் அநேகர் சேர்க்கப்பட்டார்கள். சிறைச்சாலை தலைவன் ஒருவன் பவுலுடைய ஊழியத்திலே சேர்க்கப்பட்டான் என்று பார்க்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு அமைதி காக்கிறவர்கள், போலீஸ் இராணுவம் போன்றவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கும் பல்வேறு பிரிவுகள் அதில் இருக்கின்றன. அப்போ அந்த மாதிரி ஆட்கள் அவர்கள் அநேகர் அன்றைக்கு சேர்க்கப்பட்டது போல இந்த காலத்திலும் ஒரு திரள் கூட்டம் சேர்க்கப்படணும். யோவான் ஸ்நானனிடத்திலும் ஞானஸ்நானம் பெறும்படி அப்படிப்பட்டவர்கள் அநேகர் வந்தார்கள் என்று நாம் படிக்கிறோம். ஸ்தோத்திரம். அதே போல பாருங்கள், அதிகாரிகள் வந்தார்கள். மத்தேயு, அவர் ஒரு டாக்ஸ் ஆஃபீஸர், ஒரு வருமான வரித்துறை அதிகாரி அல்லது அலுவலர் என்று எடுத்துக்கொள்ளலாம். சகையு, ஆயம் பிரிக்கிற ஒரு அலுவலர். அப்போ இந்த மாதிரி அலுவலர்கள், அரசாங்க வேலை பார்க்கிற மக்கள், கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், இது மாதிரி ஆட்கள்லாம் அன்றைக்கு அந்த கர்த்தரிடமாக சேர்க்கப்பட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். அந்த கூட்டங்களிலும் அநேகர் இந்த நாட்களிலே கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட வேண்டும். சனகரியும் சங்கத்தினர், நிக்கோதேமு, அரிமத்தி ஊரானாகிய யோசேப்பு போன்றவர்களெல்லாம் கர்த்தரிடமாக சேர்க்கப்பட்டார்கள். அவர்கள் அன்றைக்கு அவர்களுடைய மத தலைவர்கள், தலைமை குழு, அது மட்டுமல்ல யூதேயா நாட்டினுடைய ஆளுமை குழு, அதனுடைய சுப்ரீம் கோர்ட், அவங்களுடைய உச்ச நீதிமன்றமும் அவர்கள்தான், சனகரியும் சங்கம். அப்படிப்பட்ட உயர் பதவி வகித்த மக்கள் அன்றைக்கு இயேசுவிடமாய் சேர்க்கப்பட்டது போல நாம் வாழுகின்ற இந்த நாட்களிலும் நீதிமன்றங்களில் இருக்கிற நியாயாதிபதிகள், அவர்களுக்கு கீழே இருக்கிற மற்ற அலுவலர்கள், அட்வொகேட்ஸ், எவ்வளோ ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சனகரியம் என்பது ஓரளவு நம்முடைய பார்லமெண்ட்டுக்கு சமம். அன்றைக்கு அவங்களுக்கு பார்லமெண்ட், அது எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் என்று ஒரு பெருங்கூட்டமே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல்வேறு அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள். இந்த கூட்டத்தினர் சந்திக்கப்படணும். அது மட்டுமல்ல, கந்தாகையின் மந்திரி பிலிப்புடைய ஊழியத்திலே கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார். செர்கியோ பவுல் என்கிற தீவுக்கு அதிபதி, அவன் பவுலுடைய ஊழியத்திலே சேர்க்கப்பட்டான். புபிலியோ என்று சொல்லுகிற கிரேத்தா தீவுக்கு அதிபதி சேர்க்கப்பட்டார். இப்படி அநேக அதிபதிகள், ஆளுகை செய்கிறவர்கள், அவர்கள் அந்த நாட்களில் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டதையும் பைபிள் நமக்கு சொல்லுகிறது. இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் சந்திக்கப்பட வேண்டும். அன்றைக்கு அவர்களெல்லாம் இவ்வளவு பகிரங்கமாக சாட்சியாக இருந்தார்கள். அதே போல ஆண்டவர் இந்த காலகட்டத்திலே நம்முடைய ஜபம், ஏன்னா வசனத்தில் இருக்கிறது, இயேசுவின் ஊழியத்தில் நடந்திருக்கிறது, அப்போஸ்தலருடைய ஊழியத்தில் நடந்திருக்கிறது, அதனால் அது கண்டிப்பாக இந்த காலத்திலும் நடக்கும். அல்லேலூயா. நாம் விசுவாசத்தோடு நாம் ஒன்று சேர்ந்து ஜபம் பண்ணும் பொழுது நம்முடைய ஜபத்தை கேட்கிற தேவன் நிச்சயமாக இப்படிப்பட்ட காரியங்களை செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக ஜப ஆலய தலைவர்கள் ஆண்டவரை தேடி வந்தார்கள். எவிரு போன்றவர்கள் எல்லாம் ஜப ஆலய தலைவர்கள். அன்றைக்கு யூதர்களுக்கு எருசலேம் தேவாலயம் போக, மற்றபடி தேவாலயத்தில் போய் பலி செலுத்தினார்கள், பண்டிகை கொண்டாடினார்கள், முக்கியமான ஆராதனைகள் செய்தார்கள். ஆனால் தினந்தோறும் அவர்கள் கூட ஓய்வு நாள் தோறும் கூடுவதற்கு ஆங்காங்கே ஜப ஆலயங்களை கட்டி வைத்திருந்தார்கள், சினகாக்ஸ். அங்கே அவர்கள் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுடைய ஆகமங்களை வாசிப்பார்கள், ஜபம் பண்ணுவார்கள். இப்படிப்பட்ட அவைகளை நடத்துகின்ற தலைவர்கள், ஜப ஆலய தலைவர்கள், அவர்களெல்லாம் பாருங்கள் ஓரளவு இன்றைக்கு பேர் கிறிஸ்தவ அனுபவத்தில் இருக்கிற மக்களை காட்டுகிறது. அநேகர் பக்தி உள்ளவர்களாய் இருக்கிறார்கள், ஆனால் சத்தியத்துக்குள் சரியாய் வராதவர்கள் இருக்கிறார்கள், பரிசுத்த ஆவியை பெறாதவர்கள் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய வேத சத்தியங்களை, வருகையின் சத்தியங்களை, மகிமையின் சத்தியங்களை தெளிவுற பெற்றுக்கொள்ளாதவர்கள், அப்படிப்பட்ட மக்கள் அநேகர் ரட்சிக்கப்படணும், கர்த்தரிடமாக சேர்க்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ப்ரைஸ் லார்ட். தம்பி ஃபர்ஸ்ட்ல இருந்த மாதிரி வைங்க. எக்கோ அடிக்குது, வெளியே சத்தம் கேட்குது உங்களுக்கு, இல்லைன்னா கீழே வந்து நீங்க பாருங்க. இங்க இருக்கிற இத்தனை பேருக்கு மட்டும் கேட்டா போதும், எனக்கு ஃபீட்பேக் கரெக்டா கொடுத்தா போதும். ப்ரைஸ் லார்ட். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட மக்கள்
உடைய ரட்சிப்புக்காக கர்த்தரிடமாய் சேர்க்கப்படுவதற்காக நாம் பாரத்தோடு ஜெபிக்கணும். அதே மாதிரி பாருங்கள், பவுலுடைய ஊழியத்திலே தீமோத்தை, தீத்து போன்றவர்கள்லாம் எழும்பினார்கள். இந்த தீமோத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஜெனரேஷன் விசுவாசியுடைய பிள்ளை. இன்றைக்கு விசுவாசிகளுடைய பிள்ளைகள் கர்த்தரிடமாக சேர்க்கப்பட வேண்டும். இயேசுடைய ஊழியத்திலே ஒரு ஜான் மார்க் என்பவன், மார்க்கு சுவிசேஷத்தை எழுதினவன், பிற்பாடு பேதுருவோடு ஊழியம் செய்தவன், பவுலோடும் பர்னபாவோடும் ஊழியம் செய்தவன் மார்க். அவன் இயேசு வாழ்ந்த காலத்தில் சின்ன பையன். அவனுடைய வீட்டிலே இயேசு பஸ்கா பந்தி நடத்தினார் என்று சரித்திரம் சொல்லுகிறது. அப்படி ஒரு பழக்கம், பேதுருவோடு பழக்கம். அந்த பழக்கத்தில் அவன் வந்து அவன் ஊழியத்தில் வந்தான். பிறகு பவுலோடும் பர்னபாவோடும் மிஷினரி ஊழியத்தில் போனான். அவனால் தாக்கு பிடிச்சி நிற்க முடியாமல் திரும்ப வந்துட்டான். அதனாலேயே பவுல் இவனை திரும்ப சேர்க்கக்கூடாதுன்னு பவுலும் பர்னபாவும் ரெண்டு விதமாக ஊழியம் செய்ய ஆரம்பித்தாங்க. இருந்தாலும் கடைசி காலத்தில் பவுல் திரும்ப அவனை கூப்பிட்டு சேர்த்து கொண்டார், அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன் என்று சொல்லி. அப்போ இப்படிப்பட்ட சின்ன பிள்ளைகள், தலைமுறைகள், அடுத்த தலைமுறைகள் எழும்பி வரணும். இந்த நாட்களிலே இவைகள் எல்லாவற்றிலும் நான் இப்போ ஒரு பெரிய பட்டியலே சொன்னேன், வேதத்தில் இருக்கிறத வச்சு ஒரு பட்டியல் சொன்னேன். சாத்தான் இந்த எல்லா கூட்டத்திலிருந்து இயேசுவோடு மக்கள் சேர்க்கப்படாதபடி தடை உண்டாக்கி கொண்டே இருக்கிறான். ஆமென். இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் அவருடைய மன கண்களை குருடாக்கி இயேசு இரட்சகர், இயேசு ஆண்டவர் என்கிற அந்த வெளிச்சம் அவர்கள் பெறாதபடி அவர்களை குருடர்களாகவே வைத்து கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட ஜபங்கள் மூலமாக அந்த பிசாசின் ஆவிகளுடைய அந்த மறைக்கிற அந்த கிரியைகள் அகலும். அப்போ அவங்களுடைய கண்கள் திறக்கப்படும், மனக்கண்கள் திறக்கப்படும். மனக்கண்கள் திறக்கப்படும் பொழுது இயேசுவே இரட்சகர் என்பதை தெளிவாய் புரிந்து கொள்ளுவார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுக்குத்தான் இப்படிப்பட்ட ஜபங்கள். நல்ல ஜபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் கிரியை செய்வார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே ஒரு முக்கிய விஷயம், கர்த்தரிடமாய் அநேகர் சேர்க்கப்பட்டாலும் சொல்லும் பொழுது எப்படி எப்படிப்பட்ட ஜனங்கள் சேர்க்கப்பட்டார்கள், அதே போல இன்றைக்கும் இப்படிப்பட்ட ஜனங்கள் சேர்க்கப்படணும். ரெண்டாவதாக ஒரு விஷயம், அந்த வசனத்தின் முதற் பகுதி, பர்னபா நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான், அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். அப்போ கர்த்தரிடமாக இப்படிப்பட்ட நிறைய ஜனங்கள் சேர்க்கப்படுவதற்கு அதை இழுக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவையாக இருக்கிறதே. ஒரு பர்னபா நல்லவனாக இருந்தான் சொல்லியிருக்கு, பரிசுத்தாவியில் நிறைந்திருந்தான் சொல்லியிருக்கு, விசுவாசத்தில் நிறைந்திருந்தான் என்று சொல்லியிருக்கு. அவன் அந்த காரணமாக அநேகர் அன்றைக்கு அவனுடைய ஊழியத்தின் மூலம், அவனுடைய ஜீவியத்தை பார்த்தவர்கள், அவனிடத்திலிருந்து வெளிப்பட்ட பரிசுத்தாவியின் கிரியை அனுபவித்தவர்கள், அவனுடைய விசுவாசத்தின் பலனை அனுபவித்தவர்கள், அவன் நல்லவன், நல்ல ஒரு ஜீவியம், நற்சாட்சி, அதை பார்த்தவர்கள் இப்படி அநேகர் தொடப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. ஸோ அடுத்ததாக கர்த்தரிடமாய் அநேகர் சேர்க்கப்பட வேண்டும் என்றால் தேவனுடைய ஊழியக்காரர்களும் விசுவாச மக்களும் நல்ல சாட்சி உடையவர்களாக இருக்கணும். நம்மிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய வார்த்தையை, நம்முடைய கொடுக்கல் வாங்கலை, நம்முடைய பழக்க வழக்கங்களை பார்க்கிற மற்றவர்கள் இடறி போகக்கூடாது. அவர்கள் அதிலே இயேசுவை மேன்மையாய் காணத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம பேச்சை ஒருத்தர் பார்க்கும் பொழுது இவர் பரவாயில்லையே, இந்த சூழ்நிலையில் இப்படி பேசுறாரே, நல்லா பேசுறாரே, அமைதியா பேசுகிறாரே, சமாதானமா பேசுகிறாரே, அப்போ ஒரு தொடுதல் உண்டாகும், இவரை போல நானும் பேசணும், இவருக்குள் எப்படி இது வந்தது, இயேசுனால வந்தது, அப்போ எனக்கும் இயேசு வேணும். அல்லேலூயா. இப்படித்தான் வரும். கொடுக்கல் வாங்கல இவ்வளோ உண்மையாக இருக்காங்களே, சுத்தமாக இருக்காங்களே, ஒரு பொய் சொல்லலையே, எவ்வளோ தெளிவாக இருக்காங்க, இதெல்லாம் பார்க்கும்போது அவள் தொடப்படுவார்கள். நம்மக்கிட்ட அவங்க வாய் திறந்து சொல்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் உள்ளத்திலே ஒரு தாக்கம் உண்டாகும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட பல்வேறு நல்ல தாக்கங்கள், பழக்க வழக்கம் நல்லா இருக்குது, போக்குவரத்தெல்லாம் கரெக்டாக இருக்குது, பேச்சு பழக்கம் நல்லா இருக்குது, அவள் தகாத இடத்துல நிற்கலையே, தகாத ஆட்களோடு போய் கூட்டணி வைக்கலையே, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது வாழ்க்கையில். ஸோ இந்த வாழ்க்கை ரொம்ப முக்கியம். எல்லாம் சேர்த்தவனுக்கு ஒரே வார்த்தை, நல்லவன் அப்படின்னு கொடுத்துருக்கு. அல்லேலூயா. பைபிள் முழுசும் அது பற்றி விளக்கங்கள் நமக்கு இருக்குது. ஸோ இந்த ஒரு நற்சாட்சி உண்டாகணும், நல்வாசனை வீசணும், அதுதான். அப்போ இதன் மூலம் அநேகர் இழுக்கப்படுவார்கள் கர்த்தரிடத்தில்.
இப்ப நான் சொன்னதுக்கு மாறான கிரியை ஒரு ஊழியக்காரரிடத்திலயோ ஒரு விசுவாசியிடத்திலே நடந்துச்சுன்னா பார்க்கிற மக்கள் என்ன சொல்லுவார்கள், ஆ இவன் எல்லாம் இயேசு பிள்ளையா, இவன் எல்லாம் பரலோகம் போவானா, சில சொல்லுவார்கள். அப்படின்னா அந்த பரலோகம் எனக்கு வேண்டான்னு கூட சொல்லுவார். ஏன்னா அவங்களுக்கு அப்படி இடரல் உண்டாகுது, இவன் எல்லாம் பரலோகம் போவானா, அது என்ன பரலோகம் அப்படி சிந்திக்கிறார்கள். மொத்தத்தில் பிறகு இயேசு அவங்க குறைவாக மதிப்பிடுகிறார்கள், பரலோகத்தை வெறுக்கிறாங்க, இல்லைன்னா ஒரு விதத்தில் அதெல்லாம் வேண்டாம் அந்த மாதிரி அவங்க இதாகிறா. ஆகிறதுக்கு காரணம் என்ன, தேவ பிள்ளைகளுடைய சில சரியில்லாத நடவடிக்கைகள். அதனால கர்த்தரிடமாய் அநேகர் சேர்க்கப்படணும்னா அதுக்கு வாசல் நாம தான். அல்லேலூயா, இயேசுவே வாசல், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இயேசுவை உலகத்துக்கு வெளிப்படுத்த வேண்டியது யாரு, நம்ம தான், நம்ம தான். அல்லேலூயா. ஸோ அதில் இருக்கிற இடர்பாடுகள் தடைகள் எல்லாம் மாறணும், மாறி நம் மூலம் நம்முடைய தெருவில் இருக்கிற மக்கள், நம்மை சுற்றி இருக்கிற மக்கள், நம்மோடு வேலை பார்க்கிற மக்கள், நம்மளோடு பழகிற மக்கள் நம் மூலமாய் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து இயேசுக்குள் இயேசுவோடு சேர்க்கப்படணும். அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது, அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாக இருந்தான். நம்ம பரிசுத்த ஆவியினோட அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது பைபிள் சொல்லுது, ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவி நம்முடைய தாகத்தை தீர்க்கிறார். அது மட்டும் இல்லை, அவர் உள்ளே வந்த பிறகு பைபிள் சொல்லுது அவர் ஊற்றாக இருக்கிறார். உங்கள் உள்ளத்தில் எப்படி இருக்கிறார், ஊற்றாக. அப்போது டெய்லி குடிக்கிற ஒரு தண்ணி மாதிரி இல்லை, ஒரு விசை அவரை ஏற்றுக்கொண்டால் அவர் உள்ளே வந்து நமக்குள்ளேயே தங்கி இருக்கிறார், ஊற்றாக இங்கேயே ஊற்றெடுத்து பாயக்கூடிய அளவில் ஆவியானவர் ஒரு விசை நாம் உள்ளே ஏற்றுக்கொண்டோன்னா இங்கே தங்கி இருக்கிறார். அடுத்தது, என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு பாயுன்றார். அது மூன்றாவது ஒரு அனுபவம், பெற்றுக்கொள்ளுகிற அனுபவம் ஜீவ தண்ணீர், அடுத்தது உள்ளே தங்கி இருக்கிற அனுபவம் ஜீவ ஊற்று, மூன்றாவது அங்கிருந்து ஊற்றெடுத்து வெளியே பாயிறது ஜீவ நதி. அப்போ பரிசுத்த ஆவியினால் நாம் நிரப்பப்படும் பொழுது அந்த ஆவியானவர் மூலமாய் நாம் பேசுகிற வார்த்தைகள், நாம் செய்கிற கிரியைகள், அந்த ஆவியானவர் உடைய பலத்தோடு நம்ம ஒரு இடத்துல போய் நின்னா அந்த இடத்துல கால் மிதிக்கிறதுனால கூட சில கிரியைகள் உண்டாகும், அதான் ஜீவ நதிகள் புறப்படுறது. அல்லேலூயா. ஸோ அப்படி பர்னபா ஒரு பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் இருந்ததுனால அவர் பேச்சு, அவர் செய்கை, அவர் நடக்கையின் மூலமாக கர்த்தர் வெளிப்பட்டார். கர்த்தரிடமாக அநேகர் என்ன பண்ணார்கள், சேர்க்கப்பட்டார். இதில் தான் அற்புத அடையாளங்கள், ஹீலிங், டெலிவரன்ஸ் எல்லாம் நடக்கும். யார் நடத்துவா, பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் அவைகளை செய்வார். அடுத்து, விசுவாசத்தில் நிறைந்திருந்தான். அவனுக்குள் இருந்த ஒரு பெரிய விசுவாசம், அந்த விசுவாசத்தினால அவன் போற இடமெல்லாம் அநேகர் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். ஆமென். இன்றைக்கு நமக்கு அதுவும் தேவை, தேவ ஊழியர்கள், விசுவாசிகள். நான் ஒருத்தர்கிட்ட போய் இயேசுவை பற்றி சொன்னேன்னா அவர் ரட்சிக்கப்படுவார் என்ற விசுவாசம் வேணும். ஆமேன். நான் இந்த குடும்பத்திற்காக ப்ரேயர் பண்ணேன்னா ஆண்டவர் அந்த குடும்பத்தில் கிரியேட் செய்து அற்புதங்களை செய்வார், அவர்களுடைய ஆத்மாவை ரட்சிப்பார் என்கிற நல்ல விசுவாசம். நாம் செய்கிற ஊழியத்தில் நாம் ஆண்டவருக்காக என்ன காரியத்தை செய்கிறோமோ அதிலெல்லாம் ஒரு கனி உண்டாகும் என்கிற ஒரு பெரிய விசுவாசம். அல்லேலூயா. ஸோ ரெண்டாவது காரியம், நாம் தான் இதற்கு ஒரு வாசலாக இருக்கணும். நம் மூலம் தடை வரக்கூடாது. குறிப்பாக நாம் நல்ல சாட்சி உள்ளவங்களாகவும் பரிசுத்தாவினால் நிறைந்தவர்களாகவும் ஆண்டவர் மேல் நல்ல ஒரு விசுவாசம் உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். இன்னும் ஒரு காரியத்தை சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கலாம். மூன்றாவதாக ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ கர்த்தரிடமாய் அநேகர் சேர்க்கப்படணும். எதற்காக சேர்க்கப்படணும்னு பார்த்தா ஒரு ரெண்டு மூன்று வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன். முதலாவது, யோவான் சுவிசேஷம் 15:16 16 வசனத்தில் பார்க்கிறோம், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். அல்லேலூயா. எதுக்கு அவர் தம்மிடமாய் ஆள் சேர்க்கிறாரு, எதுக்கு ஆள் சேர்க்கிறாரு கர்த்தர் தன்னிடமாய் ஏன் சேர்க்கிறாருன்னா, நான் உங்களை ஏற்படுத்துகிறதுக்காக. எதுக்கு ஏற்படுத்துறேன், முக்கியமா நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி. அல்லேலூயா.
அப்போ இயேசுவுக்காக கனி கொடுக்கணும். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தார், வாழ்ந்து சிலுவையில் ஏறினார், செய்ய வேண்டியெல்லாம் செய்து முடித்து விட்டு பரலோகத்து போனார். இனி அவர் விட்டு சென்றதை செய்வதற்காக நம்மை ஏற்படுத்துகிறார். அந்த இயேசுவை உலகமெல்லாம் அறிவிக்கணும், அந்த இயேசுவை பற்றி மக்களுக்கு வெளிப்படுத்தணும். அதுக்கு தான் கனி கொடுப்பது என்பது நற்சாட்சியின் வாழ்க்கை. ஏற்கனவே நான் நல்லவன் என்கிற வார்த்தையில் சொன்ன அந்த விளக்கம்தான். அப்போது நல்ல சாட்சி, நல்ல கிரியைகள் விசுவாசிகள்கிட்ட, தேவ மக்கள்கிட்ட வெளிப்பட வேண்டியது நற்சாட்சி, நற்கிரியை, நற்செய்தி. இந்த மூணு விஷயமும் நல்லா வெளிப்படணும், அதான் கனி கொடுத்தல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல சாட்சியாக இருக்கும்போது மற்றவங்க பார்த்தே படிப்பாங்க, அது இயேசுவுக்கு கனி உண்டாகுது. ரெண்டாவது, நம்ம நற்கிரியை செய்யும் பொழுது, பிறருக்கு உதவிகள் செய்யும் போது, பலவிதமான உதவிகள், ஜபம் பண்ணுறதும் ஒரு உதவி தான், கொடுத்து உதவுவதும் உதவி தான், ஒரு கைத்தாங்கலாக தாங்கிறதும் உதவி தான், பல உதவிகள் இருக்கிறது. கஷ்ட நேரத்தில் போய் சரீர பிரகாரமாக உதவி செய்கிறது உதவி, இதெல்லாம் நற்கிரியைகள். இதனால் கர்த்தருக்கு மகிமை உண்டாகிறது, அநேக சந்திக்கப்படுகிறார்கள், அதுக்கு அணி கொடுத்தல். அடுத்து நற்செய்தி அறிவித்தல். இந்த உலகத்தில் மிக முக்கியம், இயேசு உன்னை நரகத்திலிருந்து காப்பாற்றுவார், நீ உன் ஆத்மாவை இயேசு நரகத்துக்கு விடாமல் பரலோகத்துக்கு கொண்டு செல்வார், நீ இயேசுவிடத்தில் வா என்பதுதான் உண்மையான நற்செய்தி. அல்லேலூயா. அதை நல்லாவே நம்ம சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த மூணும் நம்மகிட்ட வந்து வெளிப்படும் பொழுது நம்ம கனி கொடுக்கிறோம், கனி கொடுக்கிறோம். அப்போ இயேசுவிடத்தில் எதற்காக மக்கள் சேர்க்கப்படணும்? கனி கொடுப்பதற்காக, கனி கொடுப்பதற்காக. அல்லேலூயா. ரெண்டாவது, அதில் சில கூட்டத்தாரை ஆண்டவர் சொன்னார், என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். அல்லேலூயா. அப்போ எதுக்கு அவர் தன்னண்டையா சேர்க்கிறாராம்? மனுஷரை பிடிக்க. ஒரு பேதுருவை இயேசு தன்னண்டை சேர்த்து கொண்ட நோக்கம், அந்த பேதுருவை வச்சு அவன் இப்போ மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி இனி அவன் யாரை பிடிக்கணும் சொல்லுங்க? மனுஷரை பிடிக்கணும். பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்திரேயா, நாலு பேருக்கும் அந்த அழைப்பு தான் கொடுத்தார், மனுஷரை பிடிக்கிறவள் ஆக்குவேன். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் இயேசு அதை எதிர்பார்க்கிறார். எதுக்கு உங்களெல்லாம் நான் என்னிடமா சேர்த்தேன், உங்களை பரலோகம் கொண்டு சேர்ப்பேன், அது முக்கியம். அதே வேளையில் இந்த உலகத்தில் உங்களை என்னிடமா சேர்த்து என் பிள்ளைகள்னு நான் வச்சிருக்க நோக்கம் என்னன்னா, முதல்ல எனக்காக நீங்கள் கனி கொடுக்கணும், ரெண்டாவது எனக்காக அநேக மனுஷர்களை நீங்கள் என்ன செய்யணும் சொல்லுங்க, பிடிக்கணும். அதுதான் ஆத்மாதாயம். பிறருக்கு இயேசுவை பற்றி சொல்லி இயேசுவுக்குள் அவர்களை கொண்டு வரணும். இன்னும் சீஷர்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார், மத்தேயு 28 கடைசி வசனங்களில், நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷர் ஆக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், அதற்கு அனுப்புகிறேன் சொன்னார். அப்போ மனுஷர்களில் தன்னண்டை சேர்க்கப்பட்டதில் எல்லாரையும் கனி கொடுக்கணும்னு சொல்கிறாரு. ஒரு கூட்டத்தாரை மனுஷரை பிடிக்கணும், நீங்கள் ஆத்மாதாயம் செய்யணுங்கிறாரு. அதில் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டத்தாரை பற்றி சொல்கிறாரு, உங்களுக்கு வேலை என்னன்னா, நீங்கள் நான் அனுப்புகிற இடம்லாம் போய் என்னுடைய நற்செய்தி என்ன செய்யணும், அறிவிக்கணும், ஜனங்களை சீஷராக்கணும். சும்மா மனுஷரை பிடிக்கிறது மட்டும் இல்லை, உள்ளே வந்தவர்களை, சபைக்குள் வந்தவர்களை நீங்கள் யாராக மாற்றணும், இயேசுவுக்கு உத்தம சீஷர்களாக மாற்றணும், அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும், கொடுத்து சபையில் சேர்க்கணும். அடுத்தது, வருகை மட்டும் அல்லது அந்த நபருடைய மரணம் மட்டும், கர்த்தர் நமக்கு கற்றுத்தந்தவைகளை அவர்களுக்கு உபதேசம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதுதான் அந்த சபையின் அனுபவம். அப்போ நீ போ, சீஷராக்கு, ஞானஸ்நானம் கொடுத்து சபைக்குட்படுத்து, அடுத்தது காலமெல்லாம் சபைக்குள்ளே வச்சு உபதேசம் பண்ணு, அவங்க அதை கேட்டு 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 எனக்கு ஏற்றவர்களாய் உருவாகி என்னுடைய வருகையில் என்னோடு சேர்க்கப்படணும், நித்தியத்தில் என்னோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதுதான் தேவ நோக்கம். எனவே கர்த்தரிடமாய் அநேகர் சேர்க்கப்பட்டார்கள்னு நம்ம இன்னைக்கு ஜோம் பண்ணும்போது இந்த மூணு காரியத்தை மனதில் வைத்து நம்ம ஜோம் பண்ணுவோம். முதல்ல, பற்பல விதமான கூட்டத்தார் இந்த தலைமுறையில் இயேசுக்குள் வரணும், இயேசுக்குள் வரணும். இப்போ கடமலை குன்று சபை, இந்த சபையை சுற்றி ஒரு ஏரியா இருக்கு. ஆண்டவர் இந்த சபையை எதுக்கு ஸ்தாபித்தார்? அவருக்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு, பரலோகத்தின் தேவனுக்கு. அப்போ இந்த சபை மூலம் ஒரு கூட்டத்தை பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்தணும்.
அதுல இந்த தலைமுறையில் வாழுகிறவர்கள் யார் யார் அவர் குறித்து வச்சிருக்கிறார், எந்தெந்த குடும்பங்களை குறித்து வைத்திருக்கிறார், அங்கெல்லாம் ஆண்டவர் கிரியை செய்யணும். நான் சொன்ன அந்த பெரிய பட்டியல், அதிலே பல பட்டியலை சேர்ந்தவர்கள் இங்க இருக்கிறார்கள் இல்லையா. அந்த மக்கள் எல்லாம் சந்திக்கப்படும், சமீபத்திலும் சரி தூரத்திலும் சரி, கர்த்தருடைய சித்தப்படி தீர்மானம் கர்த்தர் தீர்மானித்தவர்கள் வரணும். ரெண்டாவது, நமக்காக நாம் இந்த சபையில் உள்ள ஊழியர்களும் விசுவாசிகளும் ஆகிய நாம் எல்லாரும் நல்ல சாட்சிகளாக இருக்கணும், ஆவியில் நிறைந்தவர்களா இருக்கணும், விசுவாசத்துல நிறைந்தவர்களா இருக்கணும், அப்பதான் இந்த காரியமும் நடக்கும். மூன்றாவது, நம்முடைய கூட்டத்திலே எல்லாரும் கனி கொடுக்கிறவர்களா இருக்கணும். ஒரு பெரிய கூட்டத்தார் மனுஷரை பிடிக்கிற அந்த நற்செய்தி பணி செய்து ஆத்துமாதாயம் பண்ணுகிற கூட்டத்தாராக எழும்பணும். அது மட்டும் இல்லை, கர்த்தர் தெரிந்து கொண்டவர்கள் முழு நேர ஊழியக்காரர்களாக மிஷினரிகளாக என்ன செய்ய வேண்டும், எழும்பணும். ஸோ இவ்வளவு காரியத்தை மனதில் வைத்து அநேகர் கர்த்தரிடமாய் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் என்கிற வார்த்தையை முன்வைத்து எல்லாரும் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போகிறோம். இப்பொழுது ஜெபிக்க ஆயத்தமாகவும் ஸ்தோத்திரங்கள் ஏறெடுத்து ஆமேன். நான் எப்பொழுதும் சொல்லுகிறபடி நீங்கள் வாய் திறந்து ஜெபியுங்கள். சபை ஜபத்திலே உங்கள் சத்தம் உங்கள் காதுக்கு கேட்கத்தக்க சத்தத்திலே வாயை திறந்து சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க, விண்ணப்பங்களை ஏறடுங்கள். ஸ்தோத்திரத்தோடு கூட வெறும் ஸ்தோத்திரங்களாகவே இல்லாமல் கூடவே ஜப விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் கட்டாயம் ஏறடுங்கள். எல்லாரும் இப்போ ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ப்ரைஸ் த லார்ட், ப்ரைஸ் த லார்ட். எல்லா சத்தமும் வரட்டும். சிலர்லாம் இன்னும் ஜபத்துக்கு ஆயத்தமாகவே இல்லையே. ஆமேன். வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த மூன்று காரியத்தை மறந்து விடாதிருங்கள். நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி, முதலாவது பல்வேறு ஜனங்கள் வரணும், பல தரப்பட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கொஞ்ச நேரம் நம்ம ஜெபம் பண்ணுவோம். இந்த சபையை சுற்றி எத்தனை எத்தனை விதமான மக்கள் இருக்கிறார்கள் தெரிந்த அந்த கூட்டத்தாரை சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். நீங்க வாழ்ற உங்க வீட்டை சுற்றி யார் யார் குடியிருக்கிறார்கள், அதில் என்னென்ன தரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க, முடிஞ்சதை சொல்லி ஜெபம் பண்ணுங்க, இல்லாவிட்டால் பொதுவாக ஜெபம் பண்ணுங்க. ஆனால் வாய் திறந்து விண்ணப்பங்கள் பரலோகத்துக்கு நீங்கள் அனுப்பி கொண்டே இருக்கணும். சும்மா அந்த மௌன ஜெபம்லாம் பண்ணால் நான் பேரே சொல்லிடுவேன் சிலரெல்லாம். ஏன்னா ஒரு சிலர் எப்போ பார்த்தாலும் நான் பார்க்குறேன், முன்னால் உட்காந்துக்கிட்டு அப்படியே மங்கி மங்கி எரியுது. உங்களுடைய மங்கி எரிதலினால் மொத்த சபையில் மங்கல் உண்டாகும். அதனால் ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் எல்லாரும் ஊக்கமாக நல்லா வாய் அசைஞ்சிட்டே இருக்கணும், வாயில் சத்தம் வந்துக்கிட்டே இருக்கணும். ப்ரேயர் என்பது ஒருமனம் உள்ள ஜபமாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. ஆமேன், ஆமேன். பெண்கள் பக்கமும் நல்ல சத்தம் எழும்பட்டு வார்த்தைகள் வெளியே வரட்டும். சகோதரர் நல்லா ஜபிக்கிறீர்கள், தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆமேன், ஆமேன், ஆமேன். ப்ரைஸ் த லார்ட், ப்ரைஸ் த லார்ட், ப்ரைஸ் த லார்ட். பரலோக பிதாவே, நாங்கள் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள் என்ற வசனம் எங்கள் சபையில் நிறைவேறணும், எங்கள் தேசத்தில் நிறைவேற வேண்டும். அதற்காகத்தான் இப்பொழுது நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட வேண்டும், அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட வேண்டும், அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட வேண்டும். இன்றைக்கு அநேக ஜனங்கள் கர்த்தரை அறியாமல் போகிறார்கள், அநேகர் அறிந்தும் கர்த்தருக்குள் வராமல் போகிறார்கள். இந்த நிலையில் வாழுகிற மக்களெல்லாம் அநேகர் கர்த்தரிடமாய் சேர்க்கப்படுகிற ஒரு ரட்சிப்பின் கிரியை, ஆமேன், சேர்த்து கொள்ளுகிற ஒரு கிரியை பரிசுத்த ஆவியானவர் உலகம் முழுவதிலும் இந்த தலைமுறையில் நடப்பிக்க வேண்டும். குறிப்பாக எங்கள் இந்தியா தேசத்தில் மிக அதிகமாக ஆண்டவர் இந்த தலைமுறையில் நடப்பிக்க வேண்டும். எங்கள் சபையை சுற்றிலும் திரளாக நீர் இதை நடப்பிக்க வேண்டும். இதற்காக உம்முடைய பாதத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம். கர்த்தாவே, நீர் கிரியை செய்யும். திரளான ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்படும். தேவனுடைய ஒரு சரியான கிரியை வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். அநேக உள்ளங்கள் திறக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். அநேகருடைய உள்ளங்களில் கர்த்தர் இடைபடும்படி ஜெபிக்கிறோம். ஆமேன். சவுலை நடு வழியில் வைத்து, தமஸ்கு போற வழியில் வைத்து சந்தித்தீரே அப்பா. சடுதி ஒளியிலே சவுலை சந்தித்தீரப்பா. சகைவை அவன் மரத்தின் மேல் இருந்த பொழுது சந்தித்தீரப்பா. ஒவ்வொருவரை எவ்வளவு அழகாய் சந்தித்தீரப்பா. அந்த சமாரியா ஸ்திரீயை கிணற்றின் அருகே அவள் தண்ணி எடுக்க வந்த பொழுது சந்தித்தீரப்பா. உம்முடைய நேரங்களும் உம்முடைய காலங்களும் ஆச்சரியமா இருக்கிறதப்பா. தேவ சந்திப்பு இன்றைக்கு திரளான மக்களுக்கு உண்டாகி அவர்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்படும்படியான ஒரு வல்லமையான கிரியை
படியே நடக்க வேண்டும் என்று இதோ நாங்கள் ஒருமனப்பட்டு ஏகோபித்து ஆமென் தேவ சமூகத்திலே விண்ணப்பம் செய்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எங்கள் இந்தியாவிலே திரளான ஜனங்கள் இயேசுவிடமாய் சேர்க்கப்பட்டால் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற இந்த பரிதாப சூழ்நிலைகள், இந்த மகா பயங்கரமான சம்பவங்கள் ஒன்றும் நடக்காதே அப்பா. இன்றைக்கு ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்படாததினாலே எத்தனை தீமைகள், எத்தனை பயங்கரங்கள் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அப்பா. கொலைபாதகங்களும், வேசித்தன விபச்சாரங்களும், அருவறுப்பான காரியங்களும், பிசாசு கடுத்த காரியங்களும் எவ்வளவு பயங்கரமாக தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. லஞ்சம் ஊழல் எவ்வளவு பயங்கரமாக தலைவரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இயேசுவே, எத்தனை விதவிதமான ஒழுங்கினங்களும் துணிகரங்களும் நடந்து கொண்டிருக்கிறதப்பா. இதுக்கெல்லாம் முடிவு கட்ட ஜனங்கள் இயேசுவிடமாய் சேர்க்கப்படணும். ஜனங்கள் இயேசுவிடமாய் சேர்க்கப்பட வேண்டும். ஜனங்கள் திரளாக 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 இயேசுவிடமாய் சேர்க்கப்படணும். அதற்கான ஒரு கிரியை இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் செய்ய வேண்டும். நீர் அசைவாடும், எங்கள் தேசம் முழுவதிலும் அசைவாடும், எங்கள் தேசம் முழுவதிலும் நீர் அசைவாடும். வானமண்டலங்களிலே ஆமீன் கிரியை செய்து கொண்டிருக்கிற வானமண்டலத்து பொல்லாத ஆவிகள், ஆகாயத்து அதிகார பிரபுக்கள், ஆமீன் இப்பிரபஞ்சத்தின் அதிபதிகள், ஆமீன் அந்தகார லோகாதிபதிகள், வலு சர்ப்பத்தின் ஆவிகள் என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை பிசாசின் ஆவிகளும், அத்தனை பிசாசின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் துரத்தப்படுவதாக, எங்கள் தேசத்தை விட்டு துரத்தப்படுவதாக, துரத்தப்படுவதாக. ஆமீன். எல்லா பாவங்களை, தீமைகளை, அக்கிரமங்களை, அநியாயங்களை, அசுத்தங்களை, அருவறுப்புகளை, அநீதிகளை நடப்பித்து கொண்டிருக்கிற, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இவைகளை நடப்பித்து கொண்டிருக்கிற எல்லா பொல்லாத பிசாசின் கிரியைகள், அசுத்த ஆவிகளுடைய கிரியைகள், அவைகளுடைய தாக்கங்கள், அவைகளுடைய இன்ஃப்ளூயன்ஸுகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போகும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் இருக்கிற காரிருள் அகன்று போக ஜெபிக்கிறோம். ஆத்துமாக்களை இன்னும் மோசமான நிலைமைக்கு நடத்தி கொண்டிருக்கிற, மனிதர்களை இன்னும் மிருகத்தனமாக தன்மையுடையவர்களாய் மாற்றிக்கொண்டிருக்கிற இந்த பொல்லாத கிரியைகள் எல்லாம் மாறட்டும். அதுபோல இந்த ஜனங்கள் இயேசுவை காண முடியாதபடி, இயேசுடைய உபதேசத்தை கேட்க முடியாதபடி, ஆமீன், இயேசு இரட்சகர், இயேசு ஒருவர் மட்டுமே முழு மனுக்குலத்திற்கும் சிருஷ்டிகரால் அருளப்பட்ட இரட்சகர், ஆண்டவர், ஜீசஸ் இஸ் த ஒன்லி சேவியர், ஜீசஸ் இஸ் த ஒன்லி லார்ட் என்பதை எல்லா கண்களும், எல்லா உள்ளங்களும் அறியத்தக்கதாக, அந்த மன கண்கள் திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக அந்த மன கண்களை மூடி வைத்திருக்கிற இந்த இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானவனுடைய குருட்டாட்டங்கள் விலகட்டும், விலகட்டும், விலகட்டும். அந்த ஜனக்கூட்டத்தின் மேல் பரிசுத்த ஆவியானவர் ஒரு விசை அசைவாடுவீர் என்றால் அநேகருடைய மனக்கண்கள் திறக்கப்படுமே. அந்த விசுவாசத்தோடு நாங்கள் ஏகோபித்து ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். நாங்கள் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் ஒரு கூட்டம் ஜனங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படும்படி ஆவியானவர் அசைவாட வேண்டும். ஆவியானவர் அசைவாட வேண்டும். அந்த பிசாசு உண்டாக்கி வைத்திருக்கிற அந்த மூடு திரைகளையும், அந்த குருட்டாட்டங்களையும் கர்த்தர் தாமே விலக்கி போட வேண்டும். அன்றைக்கு சவுலுக்கு ஒரு சடுதி ஒளியிலே நீர் வெளிப்பட்ட உடனே அவனுக்கு இருந்த அந்த அந்த மனக்கடினம் மாறினது, அந்த குருட்டாட்டம் அகன்றது. அவன் இயேசுவை அறிந்து கொண்டான், சத்தியத்தை புரிந்து கொண்டான், எவ்வளவு வல்லமையாய் எழும்பினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆண்டவர் கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம், கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஓரா லபா ஷந்தூரா ஹிலியா துனா ஹன்சினா மௌதலா ரிஃபினியா லஹூரா தினா ஷந்து நிமலா ஹரா துனா சிந்தனா லிபிரிபிரி பூல் அஷபல துரஹெத்திரே ஆலிஃபினமா சிகரா துனா சம்ஃபு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆண்டவருடைய ஒரு வல்லமையான கிரியை, ஆமீன், இந்த நாளின் எளியவர்களுடைய இந்த ஜெபத்தின் மூலமாக தேசம் முழுவதிலும் ஒன்று வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். மலைகளில் வாழுகிற மக்கள், காடுகளில் வாழுகிற மக்கள், கடல் ஓரங்களில் வாழுகிற மக்கள், கிராமங்களில், பட்டணங்களில் வாழ்கிற மக்கள், மாநகரங்களில் வாழ்கிற மக்கள், எல்லா மக்களும் சந்திக்கப்படும்படியான ஒரு வல்லமையான ஒரு கிரியை என் ஆண்டவர் வெளிப்படுத்த ஜெபிக்கிறோம். இரட்சகரே, ஜனத்தை இரட்சியும், இரட்சகரே, ஜனத்தை இரட்சியும், அவருடைய ஆத்துமாக்களை பாவத்திலிருந்து இரட்சியும், அவருடைய ஆத்துமாக்களை பிசாசின் அதிகாரத்திலிருந்து இரட்சியும், அவருடைய ஆத்துமாக்களை பாதாள வல்லமைக்கு இரட்சியும், ஹல்லேலூயா, நரக பாதாளத்துக்கு விலக்கி இரட்சியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வல்லமையின் தேவன், வல்லமையின் தேவன் அசைவாடும், அசைவாடும், அசைவாடும். ஆண்டவரே, அநேக தரித்திரர்கள், ஏழைகள், எளிய மக்கள் ரட்சிக்கப்படத்தக்கதாக ஆண்டவரே வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுகிறார்கள், வேதனைக்குள் இருக்கிறார்கள். அவர்கள் இயேசுவிடத்தில் வந்து ஆறுதல் பெற்றுக்கொள்ளும்படியாக, அப்பா அவர்கள் அடைக்கலம் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே, அதோடு கூட அந்த ஆத்தும ரட்சிப்பையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக என் தேவனாகிய கர்த்தர் அப்படிப்பட்ட திரள் கூட்டத்தை சந்திக்க வேண்டும் ஐயா, சந்திக்க வேண்டும் ஐயா. இந்தியாவிலே தரித்திரர்கள் மிக அதிகமாக இருக்கிறதாக புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது. இயேசுவே, தரித்திரர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கவே வந்தேன் என்று இயேசு சொன்னீர். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலன் பேதுருவும் பவுலும் உடன்படிக்கை பண்ணி கொள்ளும் பொழுதும் அந்த அப்போஸ்தல ஒப்பந்தத்திலே தரித்திரரை மாத்திரம் நினைத்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஆண்டவரே, தரித்திரர்களை நாங்களும் நினைத்து ஜெபிக்கிறோம் ஐயா. தரித்திரர்கள் திரளாக ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. யாசிக்கிற கூட்டத்தார் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. தெருவிலே தங்குகிற மக்கள் உண்டு ஆண்டவரே, பிளாட்ஃபார்ம்ஸ்லே படுத்து கிடக்கிற மக்கள் உண்டு ஆண்டவரே. வீடு இல்லாதவர்கள், வேலை வாய்ப்பு இல்லாதவர்கள், சாப்பிட ஆகாரம் இல்லாதவர்கள், உடுக்க வஸ்திரம் இல்லாதவர்கள், இப்படி ஒரு பெரிய கூட்டம் எங்கள் தேசத்தில் இருக்கிறதப்பா. இயேசுவே, இந்த மக்களை சந்தியுங்க, சந்தியுங்க, சந்தியுங்க. வாழ்க்கையில் மிகவும் இன்னல்கள் அடைகிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் ஆறுதல் பெற வேண்டும், கிறிஸ்துவின் சமாதானத்தை பெற வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வந்து அவருடைய ஆத்துமாவிலே பாவ கட்டுகள், பிசாசின் கட்டுகள், பாதாள கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு ஒரு பெரிய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிரியை வெளிப்படட்டும். ஓ க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. ஷபல துரஹந்தர பௌதல ஷிபல பலபு கமன துரஹல பரபு சந்தன உரபல பரபு ஷரபௌதர அவங்களுக்கு நித்திய நம்பிக்கை கொடுக்கத்தக்கதாய் ஒரு ஆத்தும ரட்சிப்பை இயேசு கட்டளையிட வேண்டும், கட்டளையிட வேண்டும். முழு தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கும் பொழுதே எங்கள் பகுதிகளுக்காகவும் அதிகமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் பகுதியிலும் எங்களை சுற்றி வாழக்கூடிய மக்கள் தரித்திரர்களை சந்தித்து ரட்சிக்கணும், ரட்சிக்கணும், ரட்சிக்கணும். தரித்திரத்திலிருந்தும் ரட்சிக்கணும், பாவத்திலிருந்தும் ரட்சிக்கணும். இயேசுவே, அற்புதம் நடத்தணும், அற்புதம் நடத்தணும், அற்புதம் நடத்தணும். அநேக திட்டவட்டமாய் திட்டவட்டமாய் இயேசு என்னை சந்தித்தார், இயேசு என்னை சந்தித்தார், இயேசுடைய ஊழியக்காரர் வந்து என்னை சந்தித்தார் என்று சொல்லி கிறிஸ்துவோடு சேர்க்கப்படணும், கிறிஸ்துவோடு திரள் கூட்டமாக சேர்க்கப்படணும். அல்லேலூயா. அன்றைக்கு குருடர்கள் உம்மிடத்தில் சேர்க்கப்பட்டார்கள், சப்பாணிகள் சேர்க்கப்பட்டார்கள். ஆண்டவர், எத்தனை விதமான பாதிக்கப்பட்ட ஜனங்கள் சேர்க்கப்பட்டார்கள். ஏழு பிசாசுகள் பிடித்திருந்த மகதலேனா மரியாள், அவளுக்கு இயேசு விடுதலை கொடுத்தீர், அவளுமோடு சேர்ந்து கொண்டாள். ஆமென். லட்சக்கணக்கான பிசாசு பிடித்திருந்த அந்த கதரேனருடைய நாட்டில் இருந்த மனுஷன், அந்த லேகியோன் பிசாசு பிடித்த மனுஷனை நீர் விடுவித்தீர் இயேசுவே. இதுபோல இந்த நாட்களிலும் ரோட்ல மெண்டலா சுத்தி திரிகிறார்கள் ஆண்டவரே, பிசாசின் அலைக்கழிப்புக்குள் அகப்பட்டு கொண்டு கஷ்டப்படுகிறார்கள் அப்பா இயேசுவே. அப்படிப்பட்ட சிறுவர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள் யாரா இருந்தாலும் அப்படிப்பட்ட அநேகருக்கு இந்த நாட்கள்ல கட்டுகள் அறுக்கப்படணும், பிசாசின் கட்டுகள் உடைக்கப்படணும், 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 உடைக்கப்படணும். இயேசுவின் காலத்தில் நடந்தது போல, அப்போஸ்தலருடைய காலத்தில் நடந்தது போல நல்ல டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி உண்டாகணும் அப்பா. விடுதலை ஊழியம் நடக்கணும். அநேக பிசாசு கட்டுகள் உடையணும், பிசாசு கட்டுகள் உடையணும். பிசாசு பிடித்த ஜனங்களுக்கு விடுதலை உண்டாகணும். அவர்கள் இயேசுவின் சீஷர்களாக மாறணும். அவர்களுடைய ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படணும். க்ளோரி, 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 க்ளோரி. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். சிலரை வீட்டுக்குள்ளே பூட்டி போட்டிருக்காங்க, சிலரை மனநல காப்பகத்தில் சேர்த்துருக்காங்க. ஆண்டவரே, இப்படி கட்டுண்டு கிடக்கிற ஜனங்கள் இயேசுவே, அந்த பிசாசின் அதிகாரம் அவர்களை விட்டு எடுபட்டு போகட்டும், அந்த பிசாசின் ஆதிக்கம் உடைக்கப்பட்டு போகட்டும். அவருடைய சரீரத்திலும், அவருடைய ஆவியிலும், அவருடைய ஆத்மாவிலும் கிரியை செய்து கொண்டிருக்கிற பொல்லாத ஆவிகளுடைய கிரியைகளை அகற்றி போட்டு, துரத்தி போட்டு அவர்களுக்கு தெளிவை கொடும், அவர்களுக்கு விடுதலையை கொடும், விடுதலையை கொடும், விடுதலையை கொடும். எத்தனையோ பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டு விட்டது, படிப்பு இல்லாமல் போய்விட்டது, வேலை வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது, விவாகம் செய்து வைக்க முடியாமல் போய்விட்டது,
இருக்கிறது. எத்தனை பேர் பிசாசு எவ்வளவு பயங்கரமா கட்டி வைத்திருக்கிறார். இயேசுவே விடுவியும், இயேசுவே விடுவியும், இயேசுவே விடுவியும். உலபல புதுல ஹரபோ ஷபல புதுர துரஹலபர புஷலபா. பவுல் சொன்னது போல கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுங்க, ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுங்க, மாறி மாறி விண்ணப்பம் பண்ணுவோம். ஆமேன். தமிழ்ல பேசி கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுங்க, அந்நிய பாஷையில பேசி ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிகா தூல அரிபோ சந்தூரா தூன ஹதல் அரியா தர ஷபா ரபோதலா. சாசு கட்டுகள் உடைக்கப்படணும், உடைக்கப்படணும், உடைக்கப்படணும். ரிகா தூல ரதுர பஷபல அபோதர தூனபல புக்க பௌரியா உரபல பரப ஷரபது ரபோதுர சந்தல புக்க பௌரியா லபஷல பௌதரியா. இயேசுவே எத்தனையோ குடும்பங்கள் கண்ணீருக்குள் இருக்கிறார்கள். இயேசுவே கண்ணோக்கி பாருங்கப்பா, தயவு பாராட்டுங்கப்பா, இரக்கம் பாராட்டுங்கப்பா, கிருப செய்யுங்கப்பா. நீங்க ஒரு நிமிஷம் நினைச்சா போதும், பரலோகத்திலிருந்து ஒரு வார்த்தை அனுப்புனா போதும், அந்த பிசாசு ஓடி போகும். அந்த பிசாசு திரும்ப அந்த சரீரத்தை தொடாதபடி, அந்த குடும்பத்தை தொடாதபடி, அந்த வீட்டை தொடாதபடி, இயேசுவின் நாமத்தில் விடுதலை, 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 விடுதலை. இது போல இன்னும் பற்பல கட்டுகள், பிசாசின் தந்திரத்தால் உண்டான கட்டுகள், சண்டைகள், வழக்குகள், கடன் பாரங்கள், பலவிதமான கட்டுகளுக்குள் ஜனங்கள் இருக்கிறார்கள் அப்பா. வட்டி கடன்கள்ல சிக்கி இருக்கிறார்கள் அப்பா. இயேசுவே, இயேசுவே, மனம் இறங்கும். ஆமீன். கஷ்டப்பட்டு கட்டின வீடை ஜப்திக்கு போகிற நிலைமையில் உள்ளவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அப்பா. இயேசுவே மனம் இறங்கும், இயேசுவே மனம் இறங்கும், இயேசுவே மனம் இறங்கும். வித்து வித்து வாழுகிற பரிதாபங்களை பார்க்கிறோம் அப்பா. இயேசுவே மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும். இப்படி பாதிக்கப்பட்ட திரள் கூட்டமான ஜனங்கள் இயேசுவிடமாய் சேர்க்கப்படணும், இயேசுவிடமாய் சேர்க்கப்படணும், இயேசுவிடமாய் சேர்க்கப்படணும். அன்றைக்கு தாவீது காட்டில் இருந்த பொழுது அவனோடு கூட போய் சேர்ந்த 600 பேரை குறித்து பைபிள் சொல்லுகிறது. கடன்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள், கைவிடப்பட்டவர்கள், துரத்தப்பட்டவர்கள், இப்படிப்பட்டவர்கள் தான் தாவீதின் சேனையாய் மாறினார்கள் என்று நாங்கள் படிக்கிறோம். இயேசுவே அப்படிப்பட்ட மக்களை நீங்க உங்களிடமாய் சேர்த்து கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையில கட்டுகளை அறுத்து விடுதலை கொடுத்து அவர்கள் இனி உத்தமர்களாய் வாழும்படி, நீதிமான்களாய் வாழும்படி இயேசுவின் இரத்தத்தால் அவர்களை மீட்டு கொண்டு அவர்களை உமது சேனையாய் மாற்ற வேண்டும். எப்படி அந்த கூட்டத்தாக ஆமீன் தாவீதின் சேனையாய் மாறினார்களோ, எத்தனையோ யுத்தங்கள் ஜெயித்தார்களோ, கடைசியிலே ராஜ்யத்தை அவர்கள் சுதந்திரித்தார்களோ, அதே போல இன்றைக்கு பல்வேறு கட்டுகளுக்குள், சிக்கல்களுக்குள், நெருக்கங்களுக்குள் அகப்பட்டு தவிக்கிற ஒவ்வொருவரும், ஒவ்வொருவரும், ஒவ்வொருவரும் இப்படி ஒரு திரள் கூட்டம் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட வேண்டும், கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட வேண்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு சொல்லி ஜெபிக்க தெரியாத இன்னும் பல கட்டுகள் உண்டு. எந்த நெருக்கங்கள், எந்த பாரங்கள், எந்த கட்டுகள், எந்த எழும்ப முடியாத சூழ்நிலைகளுக்குள் மக்கள் கட்டுண்டு தவிக்கிறார்களோ, என் இயேசுவே மனம் இறங்கும், அவர்களை உம்மண்டையாய் சேர்த்து கொள்ளும். அவர்களை சொந்தக்காரர்கள் சேர்த்து கொள்ள மாட்டார்கள், அவர்களை அன்புக்குரியவர்கள் சேர்த்து கொள்ள மாட்டார்கள், நண்பர்கள் கூட விலகி போகிறார்கள், அநேகர் அவர்களை மறந்தும் மறுதளித்தும் விட்டு விடுகிறார்கள். அவர்களை இயேசு சேர்த்து கொள்ளுகிற தேவனப்பா, நீர் சேர்த்து கொள்ளுகிற தேவனப்பா, அவருடைய குறைகளை மன்னிக்கிற தேவனப்பா, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லுகிற தேவனப்பா, ஆண்டவர் அவர்களை சேர்த்து கொண்டு ஆண்டவரை வாழ வைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பலவித வியாதிகள், பலவித சரீர கஷ்டங்கள், ஊன் உறுப்புகளில் குறைபாடுகள், கண்ணு தெரியல, காது கேட்கல, காலு நடக்க முடியல, காலு முடமாகி விட்டது, கை இல்லை என்றெல்லாம் பல பரிதாபங்களை பார்க்கிறோம் அப்பா. இயேசுவே இந்த மாற்றுத்திறனாளிகள் என்று பெயர் பெற்றிருக்கிற அந்த கூட்டத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பிறவியிலே சிலர் அப்படி ஆகிவிட்டார்கள், சிலர் விபத்துகளினால் அப்படி ஆகிவிட்டார்கள். அந்த பிள்ளைகள் மேல் ஒரு இரக்கத்தை கட்டளையிடுங்க, இரக்கத்தை கட்டளையிடுங்க. அவர்களில் அநேகருடைய கட்டுகள் அவிழ்க்கப்படணும், கட்டுகள் அவிழ்க்கப்படணும். ஆண்டவரே, இயேசுவின் காலத்தில் நடந்தது போல, அப்போஸ்தலருடைய காலத்திலே நடந்தது போல, அவர்கள் அநேகர் இயேசுவண்டையாய் சேர்க்கப்படணும், இயேசுவண்டையாய் சேர்க்கப்படணும். அவர்களுக்கு அற்புதம் நடக்கணும். ஆமேன், ஆமேன். அவர்கள் ஆண்டவரே அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும், அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே பலவித, ஆமேன், ஆண்டவரே கிரிப்பிள்டா இருக்கிறாங்க, ஆண்டவரே கை கால் செயல்பட முடியாதபடி வளைந்து போயிருக்கிறது, கட்டப்பட்டு போயிருக்கிறது. இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவர்களையும் விடுதலை செய்ய என் இயேசு வல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு வல்லவர். எலும்புகளுக்குள், நரம்புகளுக்குள், தசைகளுக்குள் உடைய வல்லமை இப்பொழுது அனுப்புவீராக. இந்த ஜப வேளையிலே, இந்த பொதுவான ஜப வேளையிலேயே தனிப்பட்ட முறையில் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஒருவேளை இந்த ஜபத்திலே ஜபித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு கூட எலும்புகள், நரம்புகள், தசைகளில் பிரச்சனைகள் இருக்கும் என்றால் இப்போ
இப்பொழுதே அவைகளில் இயேசுவின் நாமத்தில் ஒரு இமைப்பொழுதில் விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். ஓ க்ளோரி க்ளோரி க்ளோரி, உச்சம் தலைமுதல் உள்ளம் கால் வரை ஆமென் 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 ஜெபிக்கிற எங்களுடைய சரீரங்கள் இருக்கிற பலவீனங்கள் மாறட்டும் ஆமென், சத்துவம் இல்லாத தன்மைகள் மாறட்டும், வியாதிகள் நீங்கட்டும் ஆமென், காயங்கள் புண்கள் கட்டிகள் எல்லாம் மாறிப்போகட்டும் மாறிப்போகட்டும், வலி வேதனைகள் அகன்று போகட்டும், இருதயம் கிட்னிஸ் உள்ளிட்ட அந்த முக்கிய உறுப்புகளில் இருக்கிற குறைபாடுகள் நீங்கி போகட்டும் ஆமென். சோதரம் சோதரம் சோதரம், இது போல பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்களே ராஜா, ஆஸ்பத்திரி எல்லாம் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறதப்பா, இயேசுவே நீர் இறங்கி ஒரு கிரியை செய்து இப்படி பாதிக்கப்பட்ட மக்களை உம்மண்டையாய் சேர்க்கணுமே, உம்மண்டையாய் சேர்க்கணுமே, உம்மண்டையாய் சேர்க்கணுமே, க்ளோரி 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 ஆமென். வல்லமையான கிரியைகள் நடக்கணுமே, அதிசயங்கள் நடக்கணுமே. ஆஸ்பத்திரிகளிலே சந்தித்து ஹாஸ்பிட்டல் ஊழியம் செய்யக்கூடிய மக்கள் அந்த வியாதியஸ்தரை சந்திக்கும் பொழுது உடனுக்குடன் அற்புதம் நடக்கணும், அற்புதம் நடக்கணும். ஒரு ஹாஸ்பிட்டல் விசிட் போய் ஊழியம் செய்தால் அன்றைக்கே அநேகர் அங்கிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகணும், அப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கணும், அற்புதங்கள் நடக்கணும். இயேசுவின் நாமத்தில் பெரிய பெரிய காரியங்கள் நடந்து இயேசுவிடமாய் திரளான ஜனங்கள் சேர்க்கப்படணும், இயேசுவிடமாய் திரளான ஜனங்கள் சேர்க்கப்படணும். ஹல்லேலூயா. ஸ்திரீகள் ஆமென் திரளாய் சேர்க்கப்படும்படி ஜெபிக்கிறோம், அநேக ஸ்திரீகளை சந்தித்து சேர்க்கும்படி ஜெபிக்கிறோம். நூற்றுக்கு அதிபதிகள், சிறைச்சாலை தலைவர்கள் போன்ற காவல்துறை அதிகாரிகள் காவலர்கள் ஆண்டவரே, அப்படிப்பட்ட திரளான மக்கள் சேர்க்கப்படணும். இராணுவத்தின் பல்வேறு பிரிவுகளில் இருக்கிற மக்கள் கிறிஸ்துவண்டையாய் சேர்க்கப்படணும், கிறிஸ்துவண்டையாய் சேர்க்கப்படணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மணிப்பூர்லே ஆண்டவரே இப்பொழுது போயிருக்கிற அந்த இராணுவ படைகள் அவைகளில் அநேகர் கிறிஸ்துவண்டை திருப்பப்படணும், கிறிஸ்துவண்டை திருப்பப்படணும், கிறிஸ்துவண்டை திருப்பப்படணும், கிறிஸ்துவண்டை திருப்பப்படணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அசாம் ரைபிள்ஸை சேர்ந்த அநேகர் கிறிஸ்துவண்டையாய் சேர்க்கப்படணும், சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸை சேர்ந்த அநேகர் கிறிஸ்துவண்டையாய் சேர்க்கப்படணும். இன்னும் எந்தெந்த பிரிவுகள் அங்கே போயிருக்கிறதோ ஆண்டவரே, அங்குள்ள சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது, அங்குள்ள மக்களுடைய விசுவாசத்தை பார்க்கும் பொழுது, அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் மேல், மக்களுக்கு இயேசுவின் மேல் இருக்கிற விசுவாசத்தை இவங்க பார்க்கும் போது, திரளான நூற்றுக்கு அதிபதிகளும் திரளான சிறைச்சாலை தலைவர்களும் கிறிஸ்துவண்டையாய் சேர்க்கப்படுவார்களாக, சேர்க்கப்படுவார்களாக. போன்ற அதிகாரிகள் அன்றைக்கு சந்திக்கப்பட்டார்கள். அதுபோல ஆண்டவரே பல்வேறு துறைகளில் இருக்கிற அரசு அதிகாரிகள் அரசு ஊழியர்கள் அநேகர் கிறிஸ்துவின் சீஷர்களாய் கிறிஸ்துவோடு சேர்க்கப்படணும், கிறிஸ்துவின் சீஷர்களாய் கிறிஸ்துவோடு சேர்க்கப்படணும், கிறிஸ்துவோடு சேர்க்கப்படணும், கிறிஸ்துவோடு சேர்க்கப்படணும். ஹல்லேலூயா. கந்தாகையின் மந்திரியை போல, செர்கியு பவுலை போல, புபிலியோவை போல அநேக அதிபதிகள் சந்திக்கப்பட வேண்டும், ஆளுகையில் இருக்கிறவர்கள் சந்திக்கப்பட வேண்டும், பிரதான மந்திரிகள் முதல் மந்திரிகள் மற்றும் உள்ள அமைச்சர்கள் ஆமேன் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அநேகர் சந்திக்கப்படணும், சந்திக்கப்படணும், சந்திக்கப்படணும். மாவட்டத்தில் ஆளுகை செய்கிறவர்கள், உள்ளாட்சிகளில் ஆளுகை செய்கிறவர்கள் எல்லாரும் சந்திக்கப்படத்தக்கதாக ஒரு திரள் கூட்டம் கிறிஸ்துவண்டையாய் சேர்க்கப்படும்படி, கிறிஸ்துவண்டையாய் சேர்க்கப்படும்படி. ஆமேன் ஆமேன் ஆமேன். கிருபையாய் 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 நாங்கள் இன்றைக்கு உங்களிடத்தில் ஜப விண்ணப்பமாய் வைக்கிற ஒவ்வொரு வார்த்தையின்படி ஒரு கிரியை வேண்டுமப்பா, ஒரு கிரியை வேண்டுமப்பா. அதில் ஒரு பங்கு எங்கள் சபைக்குள்ளும் வர வேண்டுமப்பா. தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அங்கே நடக்கிற கிரியையில் ஒரு பெரும் பங்கு எங்கள் சபையிலும் இந்த சுற்றுவட்டாரத்திலும் நடக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஜப ஆலய தலைவர்கள் பரிசேயர்கள் ஆமேன். இது போன்ற ஆண்டவரே சரியான சத்தியத்துக்குள் வராதவர்கள், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாதவர்கள், இப்படி ஒரு திரள் கூட்டம் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்களே ராஜா, அவர்களை சந்திங்கப்பா, அவர்களை சந்திங்கப்பா. அவர்கள் மேலும் பரிசுத்தாவி ஊற்றப்பட வேண்டும் அப்பா. அவர்களுக்கும் சத்தியம் தெளிவாக்கப்படணும். இயேசுவின் வருகையை குறித்த சத்தியம், இயேசுடைய மகிமையை குறித்த சத்தியம், நித்திய மகிமையை குறித்த சத்தியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்பட வேண்டும் நாதா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஜான் மார்க் போல தீமோத்தை போல ஆண்டவரே அடுத்த தலைமுறை எழும்பட்டும், விசுவாசிகளுடைய தலைமுறை விசுவாசிகளாகவே எழும்பட்டும். ஆமேன் ஆமேன் ஆமேன். விசுவாசிகளுடைய குடும்பங்களில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் ரட்சிக்கப்படட்டும், எல்லா பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும். சின்ன வயதிலிருந்தே வழி விலகாமல், வழி தவறாமல், பின்வாங்கி போகாமல், உலகத்துக்குள்ள போகாமல், பாவத்துக்குள்ள போகாமல், பிசாசின் பிடியில் சிக்காமல், வேறு எந்த கண்ணிகளிலும் எங்கள் பிள்ளைகள் சிக்கி கொள்ளாதபடி இயேசுவே பரிசுத்த சந்ததியாய் எங்கள் பிள்ளைகள் எழும்பி
திரும்பி வரட்டும் ஐயா. தலைமுறை தலைமுறையாக பரிசுத்த சந்ததியாக பிள்ளைகள் எழும்பி வரட்டும், பிள்ளைகள் எழும்பி வரட்டும், பிள்ளைகள் எழும்பி வரட்டும். விசுவாசிகள் ஊழியக்காரருடைய பிள்ளைகள் எல்லாம் ஆமென் எங்களை விட அதிக வல்லமையானவர்களாய், அதிக விசுவாசம் உள்ளவர்களாய், அதிகமாய் பரிசுத்தாவியில் நிறைந்தவர்களாய் எழும்பும்படி உதவி செய்வீராக. க்ளோரி 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 க்ளோரி. கர்த்தருடைய கிரியை வெளிப்பட ஜெபிக்கிறோம், கிரியை வெளிப்பட ஜெபிக்கிறோம். அப்படியே எங்களுக்காக ஜெபிக்கிறோம், எங்களுக்காக ஜெபிக்கிறோம். பர்னபா நல்லவனா இருந்தது போல, பரிசுத்த ஆவியில் நிறைந்தவனா இருந்தது போல, விசுவாசத்தில் நிறைந்தவனா இருந்தது போல, எங்களையும் இந்த காரியங்களில் இன்னும் மேன்மை படுத்தும், இன்னும் மேன்மை படுத்தும். எல்லாரும் ஜோமனுங்க, எல்லாரும் கேளுங்க. இயேசுவே, எனக்கு ஒரு பெரிய நற்சாட்சி உண்டாகணும், என்னிடத்தில் ஒரு கெட்ட காரியம் வெளிப்படக்கூடாது, என்னிடத்தில் வெளிப்படுகிற பேச்சோ செய்கையோ நடக்கையோ கொடுக்கல் வாங்கலோ பழக்க வழக்கமோ போக்குவரத்தோ பழகுமுறையோ அணுகுமுறையோ எதுவும் இன்னொரு மனுஷனுக்கு இடரலா இருக்கக்கூடாதப்பா. அது இயேசுக்கு ஒரு சாட்சியாகவே இருக்க வேண்டுமப்பா, நல்ல ஒரு நற்சாட்சியாய் இருக்க வேண்டுமப்பா. என்னில் இருக்கிற தவறுகளை மாற்றுமப்பா, என்னில் இருக்கிற குறை எனக்கு உணர்த்தி தாருமப்பா, தாருமப்பா, தாருமப்பா. எங்கள் ஒவ்வொருவரில் இருக்கிற குறைகள் தவறுகளை எங்களுக்கு உணர்த்தி தந்து நாங்கள் இன்னும் சரியாக நல்லவர்களாய் வாழ பரிசுத்த ஆவியில் நிறைந்தவர்களாய் இருக்க உதவி செய்யும். எங்களுக்கு தந்திருக்கிற அபிஷேகம் இன்னும் வளரட்டும், அந்த அபிஷேகம் இன்னும் வர்த்திக்கட்டும். எங்களுக்குள் நீர் வைத்திருக்கிற அந்த ஜீவ ஊற்றாகிய பரிசுத்த ஆவி இன்னும் அந்த ஊற்றெடுத்து பாயட்டும், ஊற்றெடுத்து பாயட்டும். இன்னும் எங்களுக்குள்ளிருந்து பரிசுத்தாவியின் வல்லமை அதிகமா புறப்படட்டும், பரிசுத்தாவியுடைய ஞானம் அதிகமா புறப்படட்டும், பரிசுத்த ஆவியினுடைய ஆமென் அந்த கிரியைகள் இன்னும் அதிகமா புறப்படட்டும். ஆமென், ஆமென், ஆமென். பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதல்கள், நடத்துதல்கள், அந்த வார்த்தைகள், வழி நடத்துதல்கள் எல்லாம் எங்களுக்கு அதிகமாய் உண்டாகட்டும். அப்படியே விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாற்றும், விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் பேர் சொல்லி அழைக்கிற தேவன் மேல் ஆபிரகாம் வைத்த விசுவாசம். ஆமென், ஆமென், ஆமென். சோதரம், 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 சோதரம். ஹல்லேலூயா. ஒரு பெரிய விசுவாச தைரியம், ஒரு பெரிய விசுவாசம் எங்களுக்குள் உண்டாகட்டும், உண்டாகட்டும், உண்டாகட்டும். ரிபலபா கபரா தூரா கலபா. இவைகளினால் ஒரு திரள் கூட்டம் ரட்சிக்கப்படுவதற்கு உதவி செய்யணுமே, உதவி செய்யணுமே. கர்த்தரிடமாக எங்கள் நிமித்தம் ஒரு திரள் கூட்டம் சேர்க்கப்படணும், என் ஒருவன் நிமித்தம் ஒரு திரள் கூட்டம் சேர்க்கப்படணும். அப்படியே நாங்கள் ஒவ்வொருவரும் ஜெபிக்கிறோம், ஒவ்வொருவரும் ஜெபிக்கிறோம். ஊழியக்காரராக இருந்தாலும் விசுவாசியாக இருந்தாலும் எங்கள் ஒவ்வொருவர் நிமித்தம், எங்கள் ஒவ்வொருவர் நிமித்தம். ஒரு சமாரியா ஸ்திரீ நிமித்தம் ஒரு கிராமமே வந்ததல்லவா இயேசுவே. எங்கள் ஒவ்வொருவரை கொண்டு நீர் கிரியை செய்ய முடியும் அப்பா. எங்கள் ஒவ்வொருவர் மூலம் ஒரு திரள் கூட்டம் இயேசுவிடமாய் சேர்க்கப்படணும், இயேசுவிடமாய் சேர்க்கப்படணும், இயேசுவிடமாய் சேர்க்கப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களுக்குள்ளிருந்து ஆமேன் கன்னி கொடுக்கிறவர்களா எங்கள் அத்தனை பேரையும் எழுப்பணும். ஆண்டவரே, நாங்கள் புறப்பட்டு போய் கனி கொடுக்கிறவர்களாய், பள்ளிக்கூடத்துக்கு போகிறவர்கள் அங்கே போய் கனி கொடுக்கட்டும், வேலை ஸ்தலத்துக்கு போகிறவர்கள் அங்கே போய் கனி கொடுக்கட்டும், தெருவிலே குடியிருக்கிற இடத்திலே ஆமேன் போகிற வருகிற இடங்களிலே ஜங்ஷன்களிலே யாத்திரைகளில் எங்கும் கனி கொடுக்கும்படி, கனி கொடுக்கும்படி, கனி கொடுக்கும்படி, கனி கொடுக்கும்படி ஒரு கிருபை ஊற்றும். கனியற்ற அந்தகார கிரியைகளை எங்களை விட்டு முற்றும் அகற்றி போடுவீராக. கனியற்ற அந்தகார கிரியைகளை எங்கள் ஒவ்வொருவரை விட்டு அகற்றி போடுவீராக. முழுவதும் கனி கொடுக்கிற பாத்திரங்களாக எங்களை நீர் கரத்தில் எடுத்து பயன்படுத்த ஜெபிக்கிறோம். அதே போல மனுஷரை பிடிக்கிறவர்களாக, மனுஷரை பிடிக்கிறவர்களாக. ஐ வில் மேக் யூ ஃபிஷர்ஸ் ஆஃப் மென் என்று சொன்னீரே அப்பா. மனுஷரை பிடிக்கிறவர்களாய் எங்களை மாற்றும். நான் இத்தனை பேரை இயேசுக்குள்ள நடத்தி இருக்கிறேன் என்கிற சாட்சி எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் அப்பா. இயேசுவை பற்றி பிறருக்கு சொல்லும்படியாய், இயேசு எங்களை ரட்சித்ததை பற்றி சொல்லும்படியாய், இயேசு எங்களை விடுவித்ததை பற்றி சொல்லும்படியாய், இயேசு எங்களை கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கினதை சொல்லும்படியாய். இயேசுவை ஆத்தும ஆதாயம் பண்ணுகிற கிருபை, அந்த ஆத்தும தாகம், அந்த வாஞ்சை எங்களில் பெருகும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம்.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். அழைக்கப்பட்ட ஊழியக்காரர்களை எழுப்போம், மிஷனரிகளை எழுப்போம், மிஷனரிகள் திரளா எழும்பட்டோம், எங்கள் சபைக்குள்ளிருந்து எழும்பட்டோம், ஸ்தாபனத்திற்குள்ளிருந்து திரளா எழும்பட்டோம். இந்த தேசத்தின் எல்லைகளில் எங்கும் இருந்து பலவித பாஷைக்காரரான மக்கள் இயேசுடைய ஊழியத்திற்காக எழும்பட்டோம், எழும்பட்டோம், எழும்பட்டோம். தங்கள் கலாச்சாரங்களையும் தாண்டி போய் ஊழியம் செய்கிற மிஷனரிகளாக எழும்பட்டோம். ஊலபா காத்துரா ஷிபா ராது ரகா லபௌ சந்தனா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பவுலை பிடித்து உம்மோடு சேர்த்து கொண்ட உடனே அவன் எழும்பி ஊழியம் செய்ய ஆரம்பித்தான். ஆபேன். அதுபோல அநேகர் எழும்பட்டோம், அநேகர் எழும்பட்டோம், அநேக ஊழியக்காரர்கள் எழும்பட்டோம், அநேக ஊழியக்காரர்கள் எழும்பட்டோம், அநேக மிஷனரிகள் எழும்பட்டோம். இனி எனக்கு வாழ்க்கையில் ஒன்று வேண்டாம், இயேசுவுக்காக ஊழியம் செய்வேன், இயேசுவுக்காக ஊழியம் செய்வேன் என்று அழைக்கப்பட்ட ஒரு பெரிய கூட்டம் எழும்பும்படி உதவி செய்தருளோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். நாம் இன்றைக்கு வசனத்தில் படித்து ஜெபித்தது போல அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்படுவார்கள் என்ற விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்புள்ள பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நாங்கள் பல ஜப குறிப்புகளை வைத்து தேவ சமூகத்தில் மன்றாடி ஜபிக்க உதவி செய்தீர். இப்பொழுதும் அநேகர் கர்த்தரிடமாய் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் என்ற வார்த்தையை வைத்து பலவித மக்கள் உம்முடைய சேர்க்கப்பட வேண்டும் என்று ஜெபித்திருக்கிறோம். கண்டிப்பாக அந்த கிரியை எங்களுடைய கண்முன்னே காணும்படி, இந்த சபையில் காண, இந்த தேசம் முழுவதிலும் காண உதவி செய்யும் அப்பா. ஆண்டவரே, நீர் கிரியை செய்யும். அதோடு கூட அன்பு தகப்பன, எங்களுக்காக வேண்டி கொண்டோம். நாங்கள் அநேகரை கிறிஸ்துவண்டை கொண்டு வரத்தக்க வாழ்க்கை வாழ்ற பாத்திரங்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களை இன்னும் சீர்படுத்தும், செம்மைப்படுத்தும். அதுபோல ஆண்டவரே, நாங்கள் அப்பா உமக்கென்று எப்பொழுதும் கனி கொடுக்கிறவர்களாக, மனுஷரை பிடிக்கிறவர்களாக, நீர் சொன்ன அந்த இறுதி கட்டளை நிறைவேற்ற தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரர்கள், மிஷனரிகள் எழும்பும்படியாக தேவ சமூகத்தில் ஜெபித்தோம். அதெல்லாம் அங்கீகரித்து பெரிய காரியங்கள் செய்யும். இன்றைக்கு இந்த ஜெபத்திலே வந்திருக்கிறவர்கள் யார் யார் சரீர வேதனையோடு பலவீனத்தோடு காணப்படுகிறார்களோ அவர்களுக்கு இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் பரிபூர்ண சுகம் உண்டாக ஜெபிக்கிறோம். உச்சம் தலைமுதல் உள்ளம் கால் வரைக்கும் நாங்கள் பலருக்காய் ஜெபிக்கும் பொழுதே இவர்களுக்குள்ளும் நீர் கிரியை செய்திருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமீன். சுகத்தோடு போகும்படி, உன் வேதனை நீங்கி சுகம் அடைவாயாகன்னு சொன்னது போல சுகம் பெற்று போகும்படி உதவி செய்யுங்க அப்பா. பிசாசின் கிரியைகளை அழித்து ஜெயம் கொடுங்க. மனசுல பாரத்தோடு கவலையோடு நெருக்கங்களோடு வந்தவர்களுக்கு ஒரு ஆறுதல் சமாதானம் கொடுத்து அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தை குறித்து ஆலோசனைகளையும் அவருடைய உள்ளத்திலே தெளிவாய் வெளிப்படுத்துங்க என்று ஜெபிக்கிறோம். என் குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனை இருக்கிறதோ அதை மாற்றும், சமாதானத்தை கொடும், கிருபையை கட்டளையிடும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். சகல துதி கனம் மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.